ஓகேங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறனாலையும் நீங்கள் பார்க்குறனாலையும் அந்த தூத்துக்குடி ப்ரொடெஸ்ட்டு, ஸோ அங்கே இறந்த 13 பேரோட உயிர் திரும்பி வரப்போவது கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்புறம் ஏன் இந்த வீடியோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன், அது என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியோட கலெக்டர் கொடுத்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்றைக்கி தான் அவங்க பேட்டி அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா 13 பேர் வந்து இந்த ஷூட்டிங் அப்போ இறந்துருக்காங்க இந்த கலவரத்தில். 13 பேர், அதில் 11 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள். மொத்தமாக இறந்தவங்களோட எண்ணிக்கை அஃபிஷியலாக அவங்க இப்போதைக்கு சொன்னது 13 அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரிஸ் எடுத்தீங்கன்னா 19 சிவியர் இன்ஜுரி, 83 மைனர் இன்ஜுரி. மொத்தமா இன்ஜுரி ஆனவங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 102 பேர் இன்ஜுரியா இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சைட்ல இருந்து. போலீஸ் பக்கம் இருந்தும் சில இன்ஜுரிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க, 10 பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. இது வந்து ரெண்டு பக்கமும், அதாவது போலீஸ் பக்கமும் மக்கள் பக்கமும் அடிபட்டவங்களுக்கு இறந்தவங்க இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லாஸ், அதாவது பினான்சியலா எந்த பொருள் எரிக்கப்பட்டது, ஸோ காரு வெஹிக்கல், ஸோ இந்த லாஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கார் வந்து ஃபுல்லாவே பேர்ன் ஆயிருக்கும், ஸோ ஃபுல்லாவே எரிஞ்சிருச்சு. 74 டூ வீலர் வந்து ஃபுல்லாவே எரிச்சிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 98 வெஹிக்கல்ஸ் மட்டும் பேர்ன் ஆயிருக்கு, 100% பேர்ன். அதை வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு. ஸோ இதோட ஓவரால் அவங்க பண்ண எக்ஸ்பெக்டேஷன் பினான்சியலா எவ்வளவு ஆகும் கணக்கு மதிப்பு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இந்த வெஹிக்கல்லால போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கலெக்டர் ஆபீஸா அடிச்ச அந்த பொருள் சேதம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29 லட்சம் வந்து பொருட்சேதம் மட்டும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ரொடெஸ்ட்க்கு அவங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறது இது எல்லாமே அபிஷியலா கலெக்டர் அவங்க வாயால சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் அவங்ககிட்ட சொன்னு வந்த மொதல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல அந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டெர்லைட்டை பற்றி 99 நடந்திருக்கு, தன்னால் ப்ரொடெஸ்ட்டை. இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி நாம் ஏற்கனவே பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் அதை எக்ஸ்பிளைனாக பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ப்ராப்ளத்துக்கு வரலாம். 99 இந்த ப்ராப்ளம் நடந்தது, 100 இந்த 13 பேர் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஷூட்டிங்க இதை வந்து போராட்டத்தில் நான் மர்டர் தாங்க சொல்வேன். ஸோ மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க, போலீஸார் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கோவப்படாதீங்க. இது என்னங்க கோவப்பட வேணாங்கிறீங்க, இதே வந்து உங்க வீட்டுல யாராவது சுட்டா நீங்க சும்மா இருப்பீங்களாங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே கோவம் வருங்க, எனக்குமே கோவம் இருக்கத்தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் கோவப்பட வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவப்படக்குள்ள நம்ம என்ன பண்றோங்கிறது திங்கிங் கெபாசிட்டி உண்மையாலுமே வந்து கம்மியாயிடும். நீங்க கோவப்படாம என்ன நடந்திருக்குங்கிறத யோசிங்க. பொதுமக்கள் பக்கம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் முதல்ல சுட்டாங்க, இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணாங்க, அதனாலதான் நாங்க திருப்பி அடிச்சோம்னு சொல்லுவாங்க. நீங்க போலீஸ் பக்கம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் எங்க மேல இன்ஜுரி பண்ணாங்க, அதனாலதான் நாங்க திருப்பி சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். நீங்க வந்து ரெண்டு பக்கமும் இல்லாம வெளியிருந்து வந்து பாருங்க. எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா இந்த பக்கம் இருக்கவங்க பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா அவங்க இது நியாயமா தான் தெரியும், அந்த பக்கம் இருந்து பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது. எப்பயுமே நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணும் யார் மேல தப்புனா ரெண்டையும் விட்டுட்டு வெளியிருந்து வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் ப்ராப்ளம் நடக்குது, ஸோ இந்த பக்கம் இன்னொருத்தங்க ரெண்டு பேரும் ப்ராப்ளமா இருக்காங்கன்னா நீங்க வெளியிருந்து திங்க் பண்ணுங்க என்ன நடச்சுங்கிறத பாக்கலாம். 99 ப்ரொடெஸ்ட் சமாதானமா தான் போகுது. இந்த 100 இந்த இது வந்து தடியடி நடத்திருக்காங்க, இதெல்லாம் போலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பக்கமும் இதாகக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியாம சுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க ரைஃபிள் பாத்தீங்கன்னா SLR ரைஃபிள் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதை சுட்டுருக்காங்க. இதுல இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் பார்க்கக்குள்ள 13 பேர்த்தோட உயிரிழப்பை நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா இறந்தவங்களுக்கு தலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் உயிரோட மதிப்பு என்னன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் படி 10 லட்சம் ரூபாய். ஸோ நீங்க வந்து அதிகாரத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வரைக்கும் இருக்கிறது இதுதான். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க போலீஸ் அடிக்கிறீங்க, போலீஸ் திருப்பி உங்களை அடிக்கிறாங்க, போலீஸ் உங்களை சொல்றாங்க, நீங்க வந்து அவங்களை திருப்பி ஏதாவது பெட்ரோல் கொண்டு ஏதாவது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போலீஸ் டீமே நான் கேட்கறேன், அந்த வீடியோ நானுமே பார்த்தேன், அவரு என்ன சொல்றாருன்னா நீங்களும் சோசியல் மீடியாவில் அதை பார்த்துருப்பீங்க, ஒருத்தனாவது சாவும் சுடுங்கிறாங்க. அந்த போலீஸ் சொல்றாரு இன்னும் வந்து நடிக்காதரா எந்திரிடான்னு ஒருத்தனை சுட்டுட்டு இருக்கவனே இழுக்கிறாங்க, தர தரன்னு சுட்டு கீழே கிடக்குறானு. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள என்னால் ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறதுன்னு
சோ எதுனால நான் கோபப்படக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கோபம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய விதமா இருக்கு. மக்கள் மேல போலீஸ்க்கு இருக்கிறதா இருக்கலாம், இல்ல போலீஸ் மேல வந்து அவங்க ஹையர் அத்தாரிட்டிக்கு இருக்கிற கோபமா இருக்கலாம், அவங்க ஹையர் அத்தாரிட்டி மேல நம்ம சிஎம்க்கு இருக்க கோபமா இருக்கலாம், நம்ம சிஎம் மேல பிஎம்க்கு இருக்க கோபம், அந்த பிஎம் மேல நம்ம வேதாந்தா குரூப் ஓனர்ஸ்க்கு எல்லாமே இருக்கிற கோபமா இருக்கலாம். சோ இந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இந்த 13 பேர் இறக்கப்பட்டதுக்கான காரணமாக இருக்குது. சோ இந்த 13 பேர் இப்ப இறந்திருக்காங்க, இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. இப்ப நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, இல்ல எந்த அதிகாரி நினைச்சாலும் சரி, இல்ல நீங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வாட் எவர் உங்களோட கம்யூனிட்டி எதுவா இருந்தாலும் சரி, எந்த கடவுள் நினைச்சாலும் அந்த 13 பேரை திரும்பி கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு டாட், அந்த டாட்டை யாராலையும் கிளியர் பண்ண முடியாது. இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இதுக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கிறத மட்டும்தான் இனிமேட்டு நம்மளால போராட முடியும். அதுதான் நிகர்சனமான உண்மை, ரியாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்டே தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையானா நடந்திருக்குங்க. சோ இதுக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்களோ இப்ப பண்ணதான் அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன் கண்டிப்பா. சோ என்ன நடக்கும் அப்படின்னா, மனித உரிமை கமிஷன் வந்து ஏதாவது ஒரு லெட்டரை பாஸ் பண்ணுவாங்க. யாரு இந்த போலீஸ் மேல இந்த 13 பேர் சுட்டதுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அதையும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க லேடி பேர் எனக்கு தெரியல. சோ மனித உரிமை கமிஷன் ஹெட் அவங்க தான், அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. 2 மாதத்துக்குள்ள ப்ராப்பர் ரீசன் வந்து நீங்க 13 பேரை சுட்டதுக்கான ரீசன் வரணும் அப்படிங்கறத வந்து காவல்துறை கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ அந்த 2 மாசத்துல அவங்களும் ஏதாவது சட்டத்தை தேடி எடுத்து கொடுத்துருவாங்க. இது நடக்குது, நடந்துட்டு நடந்துருச்சு. ஓகேங்களா? இது இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கலவரத்துக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு விசாரணை கமிஷன் மாதிரி அமைப்பாங்க. சோ இந்த பக்கம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைடு, ஒரு பக்கம் நெகட்டிவ் சைடு, போலீஸ் பக்கமா ஒருத்தங்க, இந்த பக்கமா ஒருத்தங்க என்ன நினைச்சுங்கிறத ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட் கன்க்ளூஷன் அவர் எழுதுவாரு. அதாவது வந்து இந்த போராட்டம் கலவரமான காரணத்தினால் வேற வழி இல்லாம போலீஸ் சுட்டாங்க அப்படிங்கறது. அதிகபட்சமா என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இந்த ஷூட்டிங் பண்ணவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு தற்காலிகம் அல்லது பர்மனன்ட் பணி நீக்கம் பண்ணலாம். இதுதான் அதிகபட்சமா நடக்கும், வேற எதுவுமே நடக்காதுங்க. அவங்க கூட 100% சொல்லிடலாம், இதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அதிகபட்சம் இவ்வளவுதான் நடக்க முடியும், இதுதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி. நீங்க வந்து தூத்துக்குடியில மட்டும்தான் இந்த வேதாந்தா குரூப்போட ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட முதல் கேள்வி. கண்டிப்பா கிடையாது. தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இது இருக்கு. தூத்துக்குடி ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சேலத்திலயும் இருக்கு இந்த வேதாந்தா குரூப்போட நிறைய கம்பெனி. எல்லாமே ஸ்டெர்லைட் கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது, காப்பர் மத்தினா, பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ அந்த கம்பெனிக்கோசரம் இப்ப வந்து 13 பேரை வந்து இழந்திருக்கோம் நம்ம. இது வந்து ஹிஸ்டரியில வந்து எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். தான் இனத்தை சேர்ந்தவரை தான் இனத்தை விட்டு கொலை செய்தனர் அப்படிங்கறத வந்து ஹிஸ்டரி வந்து ரொம்ப நல்லா எழுதும். இந்த May 22, 2018 இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 13 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு போற எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க அந்த தூத்துக்குடியில இருக்க ஆட்சியரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அந்த கலெக்டரே. சோ வந்து பர்மனண்டா வந்து நாங்க எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுறோம், வாட்டர் சப்ளையும் கட் ஆயிடுச்சு. சோ கோர்ட்ல கேஸ்லயும் எங்க பக்கம் இருந்து அதை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. சோ கண்டிப்பா இனிமேட்டு அந்த ஃபேக்டரி நடத்த வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கொடுத்த விலைதான் விலை மதிக்க முடியாத விலை. சோ 10 லட்சம் ஒரு தலைக்கு அப்படின்னா கூட 13 என்ன 1 கோடி ரூபாய் 30 லட்சம் கொடுத்தா சரியாகுமா அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் நமக்கு இருக்குது இந்த இடத்துல. இதுக்கு ப்ராப்ளத்துக்கு என்னடா ரீசன் அப்படின்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சோ போலீஸ் வந்து போலீஸா சுட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஒண்ணு அவங்களுக்கு மேல அத்தாரிட்டியில இருந்து வந்திருக்கும். சோ அவங்க எஸ்பின்னு எடுத்தோம் அப்படின்னா எஸ்பிக்கு மேல இப்படியே அதிகாரியா போயிட்டு இருந்தா இந்த அதிகாரி யாரையுமே நம்ம சூஸ் பண்ணல. சோ இவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தா சிஎம்னு வச்சோம்னா, அந்த சிஎம் நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஓகே, நாம சூஸ் பண்ணல அந்த சிஎம், அவங்களா வந்த சிஎம் தான். பட் இதை எப்படி எனக்கு சொல்றது அப்படிங்கறது தெரியல, அவங்கள பத்தி நாம இங்க பேச வரல. அந்த சிஎம்க்கு மேல இருக்கிறது பிஎம், அந்த பிஎம் யாருக்கு இது பண்றாங்கன்னா அந்த வேதாந்தா குரூப் ஓனர்ஸ்க்கு. சோ இது வந்து ஒரு செயின், இதுக்கு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா நீங்களும் நானுமா தான் இருக்கும், நம்ம போட்ட ஓட்டு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம தேர்ந்தெடுத்த சிஎம் இவங்க இல்லைனாலும் இப்ப இருக்க சிஎம் நம்ம அக்செப்ட் பண்ணலனாலும் இவங்க தான் சிஎம். ஓகேங்களா? அதுதான் நிகர்சனமான உண்மை. சோ இன்னமேட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னது, எதுக்கோசரம் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோ ஒரு போலீஸ்காரர் வந்து என்னன்னா வந்து புதிய தலைமுறையில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, காலுக்கு குறி வச்சு சுடுறது அதெல்லாம் வந்து சூடுறால முடியாது. சோ கலவரம் நடந்துட்டு இருக்கக்குள்ள ஒருத்தங்களையும் பண்ணி சுடுவோம், அது வந்து தப்பி தவறி வந்து வேற இடத்துல படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ செத்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தலை வாய் மார்பு இங்கதான் வந்து அடிபட்டு இறந்துருக்காங்க, அதாவது சுடப்பட்டு இறந்துருக்காங்க. சோ இவங்க கிட்ட நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னது அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாமே ஒருத்தர் 15 அடியும் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா 5 அடியும் இருப்பாங்க அப்படின்னு என்னோட கணிப்பு. சோ அந்த 15 அடி இருக்கிற ஒரு காலு குறி வச்சாரு, தப்பி மிஸ் ஆயிட்டாருன்னா
அவரோட காலுக்கு தான் அவங்க வந்து அஞ்சு அடியில குறி வச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்களோட நெத்தியில் எடுத்து இறந்துபட்டிருப்பாங்க அப்படிங்கறதுதான் இது. சோ அவர் சொன்னது என்னதுன்னா, காலுக்கெல்லாம் கரெக்டா சுட முடியாது, நீங்க வந்து டிப்பாய்க்கு யூஸ் பண்ணவங்களுக்கு தான் இது தெரியும், ரைஃபிள் யூஸ் பண்ணவங்களுக்கு தானே. இதுக்கு பதில் வந்து என்னால சொல்ல முடியாது, பட் நிறைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ராணுவம் அமைப்பை சேர்ந்த ராணுவ வீரர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அதுக்கான ஆன்சரையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எல்ஆர் ரைஃபில் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அதோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியும், அது மட்டும் இல்லாம காலுக்கு குறி வச்சு சொல்ல சொன்னா நெஞ்சில சொல்றீங்க, முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா அந்த போலீஸ்காரர் கொடுப்பாரு அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் அதிகமா அந்த ரைஃபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதோட கையில வச்சிருக்கிறது அதிகம். ஸோ அந்த ஆர்மியில இருக்கவங்க தான் அதிகமா அந்த ரைஃபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அவங்க கேட்ட கிளியரான கேள்வி இதுதான். சோ இப்ப இதை யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பேன் ஸ்டெர்லைட் இதெல்லாமே நம்ம போராடினாலும், நம்ம வந்து கொண்டு போய் அந்த ஓனர்ஸ்டையோ இல்ல வேற அந்த குரூப் ஓனர்ஸ்டோ நம்மளால கேட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க வீடு இருக்கு, இப்ப வீட்டுல வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி, ரெண்டு அப்பா அம்மா, நிறைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. சோ இந்த அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டை இன்னொருத்தங்க கிட்ட வித்துறாங்க. சோ வீட்டை வாங்கின என்ன பண்றா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் வீட்டை இடிக்கிறேன்னு இடிக்க வரான். இந்த குழந்தைங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டை இடிக்க வரவங்க கிட்ட புடிச்சு திட்டுறாங்க, எதுக்கு நீ வீட்டை இடிக்கிற, எங்க வீடு அப்படி அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன சொல்றான்னா, வீடெல்லாம் வித்தாச்சு, நீ இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் போலீஸ் வந்து ஏதாவது கேஸ் போட்டு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். சோ இதுதான் வந்து இப்ப ரியாலிட்டியா நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த வீட்டை வித்த அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா, நம்ம அரசியல்வாதிகள் சிஎம் பிஎம் இவங்க எல்லாமே வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் வந்தது இவங்களாலதான் வச்சுக்கிட்டீங்கன்னா, வாங்கினது அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி வேதாந்தா குரூப்ஸ் ஓனர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த போலீஸ் அந்த இடத்துல இருக்காங்க, சட்டப்பூர்வமா அவங்க எல்லாமே மூவ் பண்றதுனால நம்ம இந்த இடத்துல பாதிக்கப்படுறது நம்மளாதான் இருக்கும். என்னதான் நம்ம இந்த இடத்துல கோவப்பட்டாலும் ஆதங்கப்பட்டாலும் உண்மை, நிகர்சனமான உண்மை இதுதான். சோ இப்ப நம்ம யார கேட்க முடியும்னா, நம்ம அப்பா அம்மா, அந்த குழந்தைங்க வந்து அந்த அப்பா அம்மாவை தான் கேட்க முடியும். ஏன் நீங்க வித்தீங்க இந்த வீட்டை, சோ இப்ப இவங்க வீட்டை இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ப்ராஜெக்ட உள்ள விட்டது இதெல்லாம் பண்ணது அரசியல்வாதிங்கன்னா, நம்ம கேட்க வேண்டியது அவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வேதாந்தா குரூப்ஸ்க்கு ஹெல்ப் பண்றனோ இதெல்லாம் இல்ல, அதுதாங்க ரியாலிட்டி. இப்ப வந்து அவங்க ப்ராஜெக்ட கொடுக்கவும் தான் அந்த இடத்துல ஸ்டெரைட் கம்பெனி வச்சு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்ப நம்ம அவங்கள டைரக்டா கேள்வி கேட்க நமக்கு அதிகாரமே கிடையாது, உள்ள விட்டது யாரோ அவங்களதான நம்ம கேள்வி கேட்கணும். சோ அதான் நம்ம இப்ப பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம கொடுக்குற விலைகள் தான் ரொம்ப அதிகமாவே இருக்குது அப்படிங்கறத சொல்லணும். சோ எனக்கு இப்ப வந்து ஒரு வகையில பாக்குள்ள சின்ன சந்தோஷமா இருக்குங்க. என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே மொபைல்ல இருக்கனால இல்ல, இன்னொருத்தங்களுக்கு சோசியல் மீடியாவில தெரியுது, முன்ன மாதிரி டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒண்ணு இன்னொன்னு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மெட்ல இருக்கு. இந்த வீடியோ வந்து அழிக்கிறதோ இல்ல யார் நினைச்சாலும் வந்து எதுவும் பண்ண முடியாது. சோ எலெக்ஷன் ஒண்ணு வரும், அப்ப நீங்க வந்து அவன் என்ன ஜாதி என்ன மதம், எங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் அந்த கட்சியில நிக்கிறாரு அதனால அவருக்கு ஓட்டு போடுறேன், அவங்க கொடுக்குற 500 ரூபாய், சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்த நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மட்டும்தான் இங்க ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படிங்கறதான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இங்க எல்லாருமே சர்வீஸ் பண்ணல, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அவன் வந்து இந்த மக்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருது இதெல்லாம் நினைக்க மாட்டான், ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் மேன்ஸ். சோ அவங்க எப்பயுமே ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா அதை எப்படி 10000 ரூபாயே எடுக்கலாங்கறதான் அவங்க திங்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு ஓட்டு போட ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னா, அடுத்த எலெக்ஷன்ல அவன் ஜெயிச்சிட்டான், அடுத்த இது வரத்துக்குள்ள அந்த 500 ரூபாய் எப்படி 5000 ஆகலாங்கிறது தான் அந்த பாலிடிக்ஸ்ல இருக்க யார வேணா இருக்கட்டும், எக்ஸ் ஒய் நான் யாரையுமே பிளேம் பண்ணல, அவங்க எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா, அவனுக்கு அந்த காசை திரும்பி எடுக்கிறது தான் அவனோட மோட்டிவா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க திங்க் பண்ணுங்க. சோ இப்ப எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி. சோ இது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னா, இதெல்லாம் தான் விஷயம். சோ இவங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்ப எதையுமே மாத்த முடியாது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ரொடெஸ்ட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு பக்கம் நம்ம ஜெயிச்சாலும் இதுக்கு கொடுத்த விலைங்கிறது யாராலையுமே வந்து அதுக்கான விலை என்ன மதிப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா 13 பேர்த்தோட உயிர், அதுல வந்து 2 பேர் பெண்ணுங்கக்குள்ள போராட்டத்துல இறந்த பெண்மணிகளுக்கு நம்ம எந்த வகையில வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. சோ வந்து ரொம்பவே கேவலப்படக்கூடிய விஷயம். ஏன்னா தான் என்னத்த அடி, நம்ம ஊர ஒருத்த ப்ராப்ளம்டா வந்து என்னன்னு பாடுறானா, நீ அந்த ப்ராப்ளத்தை பார்க்க கூடாது, நீ போனா உன்னையுமே கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரிதான். நீங்க நான் மக்கள்கிட்டையும் கேட்கறேன், போலீஸ்டையும் கேட்கறேன், நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திங்க் பண்ணுங்க. போலீஸ் உங்களை சுட்டுட்டாங்க, நீங்க திருப்பி அவங்க மேல ஆதங்கப்படுறது லாஜிக் தான், எல்லாருக்கும் இருக்கு கோவம் தான். நீங்க அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அவனும் உன்ன மாதிரி என்ன மாதிரி அண்ணன் தம்பி தான், போலீஸ நான் சொல்றேன். அதே மாதிரி போலீஸ்க்கும் நான் தான் சொல்றேன், நீங்க சொல்றதும் வந்து காமன் பீப்புள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத பீப்புள் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் லாஸே பாத்தீங்கன்னா, நீ போலீஸ் செத்தாலும் மக்கள் செத்தாலும் லாஸ் நமக்கு தான்.
ஏன்னா நம்ம ஆளுங்க தான் உள்ள இருக்கிறது. வெளியூர்காரெல்லாம் முன்னாலாம் வந்து அடிப்பான், அவனை ஏதாவது பண்ணுவான். இப்ப லாஸே நமக்குள்ளதான். ஒண்ணு அது 10 போலீஸ் செத்தாலும் சரி, 10 மக்கள் செத்தாலும் சரி, லாஸ் நமக்கு தான். இதை உள்ள விட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட உருவாக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எவனுக்கும் எந்த லாஸுமே கிடையாது. இதை திங்க் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒருத்தர் கோவப்பட்டு அவன் என்ன 10 பேரை கொண்டுட்டான், நான் திருப்பி அவனுக்கு ஏதாவது கொடுத்தானா, ஓகே உன் லாஜிக் எல்லாம் எனக்கு புரியுது, பழி வாங்கணுங்கிற உன்னோட ஆதங்கம் எல்லாமே நியாயமானது தான். ஆனா அந்த பக்கம் அவன் சாவ போறான் பாத்தீங்களா, அவனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஒருத்தன் தான். வேற வழி இல்லாம அவங்களுக்கு மேல இருந்து என்ன உத்தரவு வருதோ அதெல்லாம் பண்ணுங்கிற நிலைமையில அவன் இருக்கான். பட் மனிதாபிமானங்கிறது அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு அந்த ஆடியோ எல்லாம் அந்த வீடியோ எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே என்னால நம்பவே முடியல, ஒருத்தனாவது சாவும் சொல்றாங்கிறது தான் அவங்களோட மோட்டிவா இருக்கு. சோ அப்ப வந்து அந்த கலவரத்தை நிறுத்தணுங்கிறத தாண்டி யாரையாவது ஒருத்தங்களை கொல்லணுங்கிறது தான் அவங்களோட மோட்டிவ். ஸோ நான் போலீஸும் தப்பு சொல்றது ஏதோ ஒரு வகையில நீங்களும் நானும் தான் இதுக்கு காரணமா இருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்டது, நீங்க எல்லாமே வீடியோ போடுறீங்க யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருமே, நீங்க இறங்கி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர் ஓப்பனா இந்த கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆன்சர் நாங்க சொல்லிடுறோம். ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒவ்வொரு வகையில ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சில விஷயத்துக்கு வந்து நம்ம அங்க போய் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால முடிஞ்சதை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நாங்க இங்க போய் இதை பண்ணோம் அப்படிங்கிற நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ப்ரொடெஸ்ட் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு யாரும் அமௌண்ட் கொடுக்க போறதும் இல்ல ஏதாவது பரிசு நோபல் பரிசு கொடுக்க போறாங்களோ அப்படிங்கறதுமே கிடையாது. ஸோ அவங்க மனசாட்சிக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோ பண்றவங்களும் ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் போய் ஒரு விஷயத்த சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான். இதுல மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மக்களாகிய நாம தான் இதுக்கு ரொம்ப ஷேம் ஆகணும். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்விட்டர்ல 22ஆம் தேதி இந்த இறந்தாங்க பாத்தீங்களா, ஸோ இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட அன்னைக்கு நம்ம ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருந்த விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மேட்சோட ஐபிஎல் என்ன டீம் நடந்துச்சோ ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, செகண்ட் தான் தூத்துக்குடி இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியுது என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயுமே வந்து தூத்துக்குடியை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டவங்களோட ஐபிஎல் மேட்சை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டவங்க தான் அதிகம். இப்ப எல்லாருமே வந்து என்னால ரொம்ப கோவப்பட்டாங்க, ஐபிஎல் மேட்ச் எல்லாம் நீங்க இதுக்கு கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உன்னே ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் எல்லாத்துக்குமே, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஸோ பிசினஸ் வேற ஸ்போர்ட்ஸ் வேற. ஸோ எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அதை திங்க் பண்ணிக்கோங்க. நான் அதை பிசினஸ் தான் சொல்லுவேன், இப்போ வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்னே சொல்ல மாட்டேன். ஸோ நான் யாரையுமே பிளேம் பண்ணலங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்குமே அவங்களோட பர்சனலான விஷயம், அவங்களோட பர்சனல் சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கு. உண்மையாலுமே அந்த மாதிரியான செல்ஃபிஸ் வாழ்க்கையை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே கேட்கற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால அங்க போக முடியா எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க, அங்க இருக்கவங்க யாராவது ஒன்று இது பண்ணுங்க. இப்ப அங்க இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே தடை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 144 தடை உத்தரவு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க கலெக்டர் சொன்னதுபடி என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து சராசரி மக்கள் வாழ்க்கைக்கு அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க எல்லாமே சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றது அதுதான், போன உயிர் திரும்பி வர முடியாது, ஐ அக்செப்ட் தட். பட் அவங்க உயிர் போனதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணல, நான் யாருக்கும் இது பண்ணல, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது ஆசைப்பட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது அதிகமாகலாமே ஒழிய டெத் கவுண்ட் கம்மியாக வாய்ப்பு கிடையாது. பட் இது மேக்சிமம் கன்ஃபார்ம் 13 பேர் செத்துட்டாங்கிறது தெரிஞ்சிச்சு. மேபி இதுக்கு அதிகமா செத்தாங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது. பட் அதிகமாகலாமே ஒழிய கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் இந்த தூத்துக்குடியில இவ்வளவு நடந்துட்டு இருக்க ப்ராப்ளம். இதுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்களும் நானுமே காரணமா தான் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டுல நடக்குள்ள. ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன முடிவு, இனிமேட்டு எந்த விஷயத்த நாம ட்ரெண்டிங் ஆக போறோம், என்டர்டைன்மெண்ட் முக்கியமா இல்ல மாதிரி இந்த மாதிரி உயிர் போறது எது முக்கியம் அப்படிங்கறத வந்து பொதுமக்களாகி நீங்க தான் முடிவு பண்ணோம். ஸோ இதை வந்து நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், மெம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இதை வந்து எல்லாத்துக்குமே ரீச் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. நிறைய ஜெனியூனா ரிப்போர்ட்டர்ஸுமே இருக்காங்க அப்படிங்கறதும் சில வீடியோஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அவங்க கூட இதையுமே ஒரு கான்செப்டா எடுத்து மக்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஸோ இதை வந்து ஹியூமனா நான் இதை வந்து உங்க ஃபாலோவர்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 100 பேரா இருக்கலாம், 200 பேரா இருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு கோவப்படாதீங்க, திங்க் பண்ணுங்க. இப்ப லாஸ் யாருக்கு நடந்திருக்குன்னா நமக்கு தான், இந்த ஓனரா இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட் உள்ள விட்டவங்களா இருக்கட்டும், யாருக்கும் எந்த லாஸ் இல்லை. எல்லாரும் அவங்க போட்டு போடக்குள்ள திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயம் நடந்ததுன்னா எதுனால அது நடக்குது அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணுங்க.
இந்த வீடியோவை உங்க கூட சொல்லணும், உங்க கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து வைரல் ஆகணும், இது நாலு பேருக்கு ஃபேமஸ் ஆகணும்னா அதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு யூடியூப்ல, அதை பத்தி போட்டிருக்கலாம். உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், நமக்கோசம். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.